அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஏர் கண்டிஷனர் ஏசி எந்த டெம்பரேச்சர்ல வச்சா நம்ம கரண்ட் பில்ல மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா கம்மியான டிகிரி செல்சியஸ்ல வச்சா நம்மளுக்கு ஈஸியா சீக்கிரம் கூல் ஆயிட்டு கரண்ட் பில் மிச்சமாகும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருப்பீங்க. அது முற்றிலும் ஒரு தவறான எண்ணம். அது ஏன்னு நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 18 டிகிரி செல்சியஸ்க்கு அது செட் பண்ணி வச்சீங்கன்னா உங்க ரூம் அந்த 18 டிகிரி செல்சியஸ் கூலா இருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். உள்ள வந்து கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் அது கூலாகி இதாகிற வரைக்கும், ரூம் அந்த டிகிரி ரீச் பண்ற வரைக்கும். இதே நீங்க 24, 25, 23 அந்த மாதிரி டெம்பரேச்சர்ல செட் பண்ணீங்கன்னா உங்க ரூம் வந்து சீக்கிரமே அந்த டிகிரி ரீச் ஆயிரும். கம்ப்ரஸரும் பாத்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி பில் இழுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர் தான். இப்ப வந்து அந்த டிகிரி செல்சியஸ் நீங்க வச்சீங்கன்னா அது உங்களுக்கு வந்து சீக்கிரமே அந்த டிகிரி ரீச் பண்ணிட்டு கம்ப்ரஸர் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் வெறும் ஃபேன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரன் ஆகும். இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேன் ஓடுறதுனால உங்களுக்கு நிறைய கரண்ட் பில்லு கண்டிப்பா போகாது. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டிகிரியில வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் பில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வராது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த ஃபில்டர் ஏசியில் இருக்கிற அந்த ஃபில்டரை வந்து கிளீன் பண்ணிருங்க. அது வந்து இன்னொரு வீடியோ நான் எப்படின்னு சொல்றேன். 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏசி மெக்கானிக் கூப்பிட்டு ஒரு ஃபுல்லா ஒரு சர்வீஸ், அந்த இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏசி நல்லா நீட்டா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறேன். எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.